வணக்கம். நான் கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்போட ஒருங்கிணைப்பாளர் ராஜுவேல் பேசுகிறேன். இப்போ என்னென்னா, நம்ம நிறைய பேர் மரங்கள் நடுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக மரங்கள் நடுறோம். நிறைய கணக்கிலடங்காத நாளுக்கு நாள் மரம் நடுறாங்க, புகநூலில் பதிவு போடுறாங்க. இது எவ்வளோ நாளைக்கு தான் இதை நடுக்கிட்டே இருப்போம்? நம்ம என்றைக்கு இதை முடிக்கிறது? நம்ம ஏதாவது ஒரு எந்த பணியாக இருந்தாலும் ஒரு அதை வந்து முடிக்கணுமா இல்லையா? இது நம்ம ஒரு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்மளோட வனப்பரப்பு வந்து எப்படி இருக்கணும்னாக்கா, 1988 வன சட்டப்படி 33% நம்ம வனப்பரப்பு இருக்கணும். நம்ம வாழக்கூடிய அந்த பூமியில் 33% காடுகள் இருக்கணும். ஆனால் இருக்கா அப்படின்னா இல்லை, வெறும் 18% தான் இருக்குது. இதை வந்து 33% உயர்த்திட்டோம்னா நம்ம மரம் நடுறதை விட்டுட்டு வேறு பணிகளை நம்ம செய்ய போகலாம். அதை என்றைக்கு முடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மள்கிட்ட இருக்கிற இப்போ மிகப்பெரிய கேள்வி. இதை வந்து உடனடியாக நம்ம செய்யணும் அப்படின்னா 260 கோடி மரங்களை நடணும். இந்த மரங்களை என்றைக்கு நட்டு முடிக்கலாம்? இப்போ நம்ம 100 கோடி பேர் நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம். 100 கோடி மேலேயே சொல்கிறாங்க. அந்த 100 கோடி பேரும் ஒரு மரம் வச்சா எவ்வளோ வாங்கிக்கலாம்? 100 கோடி மரம் வைக்கலாம். 2 மரம் வச்சா 260 கோடி. இப்போ 260 கோடி மரத்தை நடுறது வந்து ரொம்ப எளிமையான பணி. ஆளுக்கு 5 மரம் நட்டாவே போதும். ரொம்ப அதை விட அதிகமாக 33% ஒரே நாளையில் இல்லை 2 நாளையில் இதை முடிச்சிடலாம். ஆனால் இதை யாரும் செய்ய முன் வரதில்லை. வெயில் அடிச்சிச்சின்னா வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்ட்டு சுசுன்ட்டு போயிட்டே இருக்கும். மழை பெஞ்சுச்சுன்னா மழை அதிகமாக பெய்யுது, வெயில் அடித்தா வெயில் அதிகமாக வைக்கிது. இப்படி தான் போயிட்டுருக்கு. இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம உடனடியாக இந்த 33% வனப்பரப்பை ஓரிரு நாளில் நம்ம செய்ய தொடங்கணும். செஞ்சு இந்த கோடை காலம் முடிகிறதுக்குள்ளேயே அதை கொண்டு போகணும். இதை செய்கிறதுக்கு எல்லோரும் 100 கோடி தேர்வு இருந்தால் தான் முடியும். இதை உடனடியாக செய்வதற்கு வரணும். நம்மளோட தேசிய கீதத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, இந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா அப்படின்னு. இயற்கையை போற்றி பாடின கவிஞர்கள்லாம் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இயற்கையை நம்ம போற்றி பாதுகாக்கிறோம்னா இல்லை, மறந்துட்டோம். இயற்கையை போற்றி பாதுகாக்கிறதுக்காக முயற்சிக்கிறதுக்க முன்வரணும். இதை எல்லாருமே வந்தால் தான் இந்த 33% டெய்லி மரம் நடுறது இதை வந்து ஒரு சாராரோட வேலை அப்படின்னு சில பேர் ஒதுங்கி போயிட்டுருக்காங்க. அது போகக்கூடாது. எல்லாருமே மரம் நடணும், ஒரே நாளையில் அதை முடிக்கணும். அப்படின்னா ஆளுக்கு 5 மரம் நடணும். 100 கோடி பேர் நம்ம இந்தியாவில் இருக்கோம்னா 260 கோடி மரத்தை மிக எளிமையாக நட்டு முடிச்சிடலாம். அது செய்வதற்கு எல்லோரும் முன்வரணும்னு உங்களை பாதம் தொட்டு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.